இந்த மண்பானையை காண்கிறீர்களா? இந்த பானையை செய்பவர் இந்த பானையை மிகுந்த கவனத்துடனும் மிக பொறுமையாகவும் செய்து முடிக்கிறார். அதன் பிறகு அக்னியில் இதை சுடுகிறார். கடும் வெப்பத்திலும் இந்த பானை உடைந்து விடாதபடி இந்த பானையை செய்து பிறர் தாகத்தை தணிக்கிறார். இவை அனைத்துமே நீரில் இருந்து துவங்குகிறது. ஒருவேளை நீர் இல்லாவிட்டால் பானையை செய்வதற்கு மண்ணை உருவாக்க இயலாது. அதன் பிறகு அந்த மண்ணிற்கு ஒரு வடிவத்தையும் தர இயலாது. நீர் இதன் ஆதாரமாகும். அதே போல் நீரை சேகரித்து வைப்பதுதான் இந்த பானையின் இலக்கு. ஆனால் துவக்கத்திற்கும் இலக்கிற்கும் இடையே இந்த பானை ஒரு கடினமான தவத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. கடும் வெப்பத்தை தாங்க வேண்டியுள்ளது. அதன் பிறகுதான் இதற்கு ஒரு வடிவம் கிடைக்கிறது. இதே பிரச்சனை மனிதர்களின் வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒருவன் தன் வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டும் என்றால் அவன் முதலில் துக்கங்களையும் கடினங்களையும் மற்றும் வேதனைகள் என்ற வெப்பத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவ்வாறு சுட்டரிக்கப்படாத பானை நீரை தக்க வைத்துக் கொள்ள இயலாதோ, அதேபோல் வருத்தத்தை தாங்க இயலாதவன் வெற்றி பெற மாட்டான்.